முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை சாதிப்போம் சாதனையாளராய் மாறுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் இயல் நான்கு புத்தியை தேட்டு ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய கவிதை பேழை பற்றி தான் பார்க்க போகிறோம் நுழை முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும் வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயலன்று அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும் இக்கருத்துக்களை விளக்கும் பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது இப்போ பார்த்தரலாம் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அதாவது நம்மளுக்கு வந்து ஆலங்குடி அவர்கள் எளிமையான வரிகள் மூலமா நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு தடவை வாசித்து விட்டாலே போதுமானது ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பார் தெளிவாகும் அப்படின்னு ஆலங்குடி சோமு அவர்கள் எளிமையான பாடல் வரிகள் மூலம் நம்மளுக்கு விளக்கியிருக்காரு சொல்லும் பொருளும் பாருங்க தடம் அடையாளம் தடம் அப்படின்னா அடையாளம் அகம்பாவம் செருக்கு அகம்பாவம் அப்படின்னா செருக்கு அடுத்து நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு வந்துட்டும் ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இவரது திரை இசை பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இது நம்ம அடிக்கொடி வரைகளை நல்லா பார்த்துக்கலாம் அடுத்து வினாக்களுக்கு வந்துட்டோம் என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சீர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும் அவ்வளவுதான் புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய கவிதை பெலையை பார்த்து முடிச்சிட்டோம் இனி அடுத்து வர பகுதியில பல்துறை கல்வி அப்படிங்கிற உரைநடை பத்தி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே கற்போம் கற்பிப்போம் நண்பர்களே இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பினும் புதிய பதிவுகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களுடைய பரிந்துரைகள் கருத்துக்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு தெரிவிங்க நான் அப்லோட் செய்கிற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க அப்போனா தான் நான் இனிமேல் போடுற வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்துக்கிட்டே இருங்க நன்றி